பழனிசாமி உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சில நாட்களுக்கு முன்பா சொன்னாரு இப்ப அதிமுகவுக்குள் சசிகலாவை சேர்ப்பது குறித்து தலைமை கழக நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பர் அப்படின்னு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஒன்னு ஸ்டேட்மெண்ட் இரண்டும் இரண்டு முனையில இருக்கு இது எதனுடைய வெளிப்பாடா பாக்குறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கப்படுகிற திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சினிமா துறையில் ஒரு உயரிய விருது கொடுத்துருக்குறாங்க திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றம் வந்து நடிகர்கள் வந்து திரையில் என்ன கருத்துக்களை வலியுறுத்துகிறீர்களோ அந்த கருத்துக்களின்படி நிஜ வாழ்க்கையிலும் நடந்து கொள்ள வேண்டும்னு ஒரு நீதிபதி சொன்னதுக்கு என் மானம் போச்சு மரியாதை போச்சு எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்வினை விஜய் ஆற்றி இருக்கிறாரு ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஓபிஎஸ் பற்றி பேசுகிறோன்னா அப்போ யார் சுப்பீரியர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்களேன் இதைத்தான் நான் பல காலமாக வந்து நான் சொல்லிகிட்டே வந்தேன் ஓபிஎஸ் நீங்கள் எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஓபிஎஸ் என்பவர் தர்மயுத்தம் செய்கிற காலத்தில் அணிகள் இணைகிற பொழுது வைத்த க கண்டிஷன் வந்து சசி குடும்பம் இதில் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் அப்போவே இரவில் ஒரு டிடிவியோட வந்து பேசுனது தலங்களில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அதற்கு பிறகு தலைமை கழகத்தில் இதற்கு முன்பே தீர்மானம் போட்டாச்சு தலைமை கழக நிர்வாகிகளால சசிகலா அவர்களை இணைத்து கொள்ள முடியாது என்று தீர்மானம் போட்டாச்சு அந்த தீர்மானத்துக்கு பிறகு தொலைபேசியில் பேசினவங்களை நீக்குறதுனதுல கையெழுத்து போட்டதில் திரு ஓ பி எஸ் கையெழுத்து போட்டிருக்காரு இந்த இவ்வளவு ஏன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பசும்பொண்ணில் சசிகலா அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று மனு கொடுத்த அதிமுக கார ஒரு சாதாரண கட்சி உறுப்பினர்கள் இரண்டு பேர் வந்து நீக்கி இருக்கிறாங்க அந்த நீக்கத்துல திரு ஓ பி எஸ் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அதற்கு பிறகு இன்னைக்கு இது போல ஒரு கருத்துக்களை வந்து அவர் வந்து சொல்றாரு அப்போ இதுல வந்து நம்ம எதை எடுத்துக்கிறது அதாவது அவருடைய கருத்துக்கள் நிச்சயமா வந்து ஒரு பரிசீலிக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டில் வந்து அந்த கருத்துக்கள் வந்து இருக்கணும் அதே மாதிரி திருமதி சசிகலா அவர்களிடத்திலும் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவுபடுத்தப்படாத சில விஷயங்கள் இருக்கு இப்போ வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ரைடு எல்லா அமைச்சர்கள் மத்தியில் நடக்குது இந்த ரைடுகளை சசிகலா அவர்கள் ஆதரிக்கிறாரா திமுக சொல்கிறது போல இவர்கள்லாம் தவறு செய்திருக்கிறார்கள்னு இல்ல எதிர்க்கிறாரா எல்லாம் உத்தமர்கள்னு சசிகலா அவர்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை அதேபோல் கொடநாடு கொலை வழக்கில் அம்மாவுக்கு பிறகு விஷயம் தெரிஞ்சவர் திருமதி சசிகலா அவர்கள் தான் அதில் அவர் வந்து எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணலை ஆனால் இப்போ இந்த கட்சியில் இணைப்பு என்று வருகிற பொழுது அது தினகரனை உள் அடக்கியதா இல்லை தினகரன் வந்து இல்லாததா இந்த கட்சியில வந்து அவர் ஒரு பக்கம் வந்து பொதுக்குழுவால தான் தான் பொதுச் செயலர்ன்னு நியமிக்கப்பட்டேன் இன்றும் தான் பொதுச் செயலராக தொடருவதாக வழக்கு சொல்றா வழக்கு போட்டிருக்காரு அப்ப இந்த கட்சிக்குள்ள அவர் பொதுச் செயலராகத்தான் வரணும்னு நினைக்கிறாரா இல்லை சாதாரண உறுப்பினராக வேண்டுமானாலும் வந்து இந்த கட்சியை வலிமைப்படுத்துவது தான் என்னுடைய நோக்கம் அண்ணா திமுக ஆட்சிக்கு கொண்டு வருவது மட்டும்தான் நோக்கம்னு சொல்றாரா அது சசிகலா அவர்கள் தரப்புல வந்து எதுவுமே சொல்லப்படலை கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வேளை ஒரு வேளை இது வந்து ஒரு பர்சன்ட் ரிமோட் சான்ஸ் சந்தேகத்தின் பேர்ல வந்து அவர் வழக்கில் சேர்க்கப்பட்டால் அதுக்கு இப்பவே வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு அஸ்திவாரம் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க நீங்க சொல்றதுனா வந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க கட்சிக்குள்ள வரதுக்கே கூடி ஆலோசனை செய்து முடிவெடுக்கணும்னு ஓபிஎஸ் சொல்றாரு அதை கேட்கிறேன் அதற்கான வாய்ப்பு இருக்கா சேர்த்துக் கொள்வதற்கு சேர்த்துக் கொள்வதற்கு அதற்கான இருக்கான்னு அதான் சொல்றேன் அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை சந்தேகத்தின் பெயர்ல வந்து வழக்குல சேர்க்கப்பட்டால் ஓ பி எஸ் அஸ்திவாரம் போட்டாரு சசிகலா அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கே அப்படி வழக்குல வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல அவருக்கு சந்தேகம் இல்லைன்னா பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ் அந்த ஒருங்கிணைப்பாளர் நீக்கிட்டு ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு வருவதை நோக்கி போகும் மொத்தத்துல திமுக என்பது இந்த ஒரு முற்று பெறாத இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிட்டு ஜெயக்குமார் சசிகலாவையோ அவரது குடும்பத்தினரையோ கட்சியில சேர்க்க கூடாதுன்னு தீர்மானம் போடப்பட்டிருக்கு ஓ பி எஸ் தீர்மானம் உட்பட அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் சசிகலாவை சேர்க்க அவர் தர்மயுத்தமே நடத்தினாருன்னு அவருக்கு நினைவூட்டார் கே பி முனுசாமி அந்த கட்சியினுடைய துணை ஒருங்கிணைப்பாளரும் தெளிவா சொல்லிட்டாரு தீர்மானமே போடப்பட்டிருக்கு எந்த காலத்திலும் அதற்கு இடம் இல்லைன்னு அப்ப அதிமுக முன்னணி நிர்வாகிகள்ட்ட இருந்து ஓ கருத்துக்கு எதிர்விதமான கருத்துக்கள் எல்லாம் வருதுல்ல இதையெல்லாம் இப்படி மேட்ச் பண்றது அதாவது ஓபிஎஸ் சொன்னது தன்னுடைய சொந்த கருத்து என்பதை பாலிஷா திரு ஜெயக்குமார் அவர்கள் இருக்கார் கடந்த காலத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் இதுக்கு முன்னாடி வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் அப்படித்தானே சொல்லிருக்காரு இதற்கு முன்பு ஒரு விஷயத்துல ஓ பி எஸ் அவர்கள் ஒரு கருத்து சொன்ன போது கட்சியோட கருத்து இல்லை ஓ பி எஸ் அவர்களே தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோரும் கூடி ஒரு முடிவெடுத்ததற்கு பிறகு தலைமை கழக நிர்வாகிகள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இன்றைய சூழ்நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இருக்கிற சூழ்நிலையில மீண்டும் நாம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஒருவேளை அந்த அம்மையாரையும் இணைத்தால் பலமாக இருக்குமா என்று தலைமை